வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் ரொம்பவும் பிடிச்ச கடலை பொறி செய்ய போறேன். இது ப்ரௌன் கொண்டல் கடலை எடுத்திருக்கிறேன். இதை வந்து இப்ப இரவுல இருந்து காலை வரைக்கும் ஊற போட்டிருக்கிறேன். ஓவர் நைட் வந்து போட்டிருக்கிறேன். இந்த கடலை வந்து ஊறுறதுக்கு இங்க பாருங்க, நான் இரவு போட்டு எடுத்திருக்கிறேன். எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. கட்டாயம் வந்து நிறைய ஹவர்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 6-7 மணித்தியாலத்துக்கு மேல, ஆனால் இருந்தாலும் நான் நைட் போட்டபடியா கூட ஹவர்ஸ் வந்து இது ஊறி இருக்கிறேன். அப்படி ஊற போட்டாதான் இது வந்து சரியா வருவார். இந்த கடலை சரியான இறுக்கமான கடலை என்றபடினால நல்லா ஊறி வந்து மற்ற கொண்டல் கடலை மாதிரி பெருசா வந்திருக்கிறார் பாருங்க. இப்ப வந்து இதை வந்து தண்ணி வடிய வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு 1/2 hour வந்து இதுல தண்ணி வடிய வச்சுட்டு இப்ப ஓகே 1/2 hour ஆயிட்டுது. இப்ப வந்து இத ஒரு டவல்ல போட்டு இன்னமும் மிச்சம் இருக்கிற தண்ணிய வந்து ஒத்தி எடுக்க போறேன். இதுல வச்சுட்டு இது டவல் போட்டு மிச்சமுள்ள ஓயில ஓய் மிச்சமுள்ள தண்ணியையும் ஒத்தி எடுக்க போறேன். எதுக்குண்டா ஒயிலுக்கு போடைகளை தெரியுந்தானே, தண்ணி பதமா இருந்தா அது வந்து வெடிக்கும், வெடிச்சு பறக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால வடிவா தண்ணியை ஒத்தி எடுத்துட்டு பேப்பர் டவலால இன்னமும் கொஞ்சம் ஒத்தி இன்னமும் எடுத்துட்டு இப்ப வந்து ஓகே இப்ப வந்து ஓயில வந்து கொதிக்க விட போறேன். கணக்கான ஒயில விட்டுட்டு கணக்கு விடாம 2 தரம் போட்டு எடுக்க போறேன். கணக்கு கடல் என்றபடியினால ஒரு தடவையில போட்டு எடுக்க இயலாது. அதனால தாச்சி வந்து சரியான ஹீட்டா இருக்கிறபடியினால தண்ணி வந்து இந்த ஒயில் வந்து கொதிச்சுட்டாரு டக்கண்ட. இப்ப வந்து பாருங்க இப்படி பொரிய வேணும் போட்ட உடனே. இதுக்குள்ள வந்து கருவேப்பிலமில வந்து ஒரு 5-10 நிமிஷத்தால உடனே போடுங்க பொரியறதுக்கு. காரணம் வந்து என்னன்னா கருவேப்பிலமில வந்து நல்லா வந்து பொரிஞ்சு அந்த உடைஞ்சு தானா உடைஞ்சு கடலையோட கிளக்குற மாதிரி வந்தா நல்லா. அதுக்காகத்தான் ஏலியாவே போடுறது. இப்ப வந்து அது நல்ல ஒரு 75% மேல வந்து ஒரு முருகல் பதத்துக்கு கிட்ட வரும்போது அது இறக்க சரி. ஆகலும் வந்து முருகல் பதமா இறக்க கூடாது. இப்ப 2 தடவை மிச்சம் உள்ளதை போட்டு எடுக்கிறேன் பாருங்க. ஆகலும் இறுக்கமா பொரிய விட்டீங்களா இருந்தால் நீங்க இறக்கி வச்ச பிறகு அது குயிக்கா வந்து ஆகலும் சரியான கல்லு பதம் மாதிரி ஆயிடுவேன். அதனால வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 75% கிட்ட இறக்கிடணும். இந்த பாருங்க கருவேப்பிலமில நல்லா பொறிஞ்சு வர வேணும். பிறகு நாங்கள் இறக்கி வச்சிருக்கும் போது அந்த கருவேப்பிலமில வந்து தானா கடலையோட உடைஞ்சு மிக்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். இப்ப இதையும் வந்து நான் இப்ப ஸ்டோவை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து முடிக்க போறேன். இந்த பாருங்க நிறைய ஹவர்ஸ் வந்து ஊறப்போட்டபடியினால தான் இந்த அளவு வடிவா வர்றேன். இப்போ மறுபடியும் வந்து டவலில் தான் போட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லுவேன் அந்த ஆயில் வந்து எடுக்கிறதுக்காக ஆயில் வந்து பேப்பரில் போட்டால் அது வந்து கூடுதலாக அதில் போயிடு வரண்டதுக்காக போட்டிருக்கிறேன். இதை இன்னமும் நானும் கொஞ்சம் வந்து ஒத்தி எடுக்க போகிறேன் ஆயிலை. சில பேர் வந்து அந்த ஆயிலை வடியாமல் அப்படியே எடுப்பாங்க, பட் ஆயிலை வடிச்சு எடுக்கிறது நல்லா. இன்னும் ஒரு பேப்பர் போட்டு ஒத்தி எடுக்கிறேன். நல்ல ஒயில ஒத்தி எடுத்த ஓகே. இதை வந்து இப்ப வந்து ஒரு டிஷ்ல போட போறேன் பாருங்க. ஒரு டிஷ்ல போட்டுட்டு இனித்தான் வந்து உப்பு வந்து பொரியும் போது அப்ப போடல, இப்ப இனித்தான் போட போறேன். உப்பும் தூளும் வந்து போட போறேன். இது வந்து உங்களோட விருப்பத்தின்படி நீங்கள் உப்பு தூள் வந்து உங்களோட டேஸ்ட் கேட்ட மாதிரி நீங்க போடலாம். இது வந்து நான் வந்து 1/2 teaspoon அப்படி உப்பு போடுறேன். 1/2 teaspoon போட்டுட்டு இது தூள் வந்து இது கொஞ்சம் கடலை கூடவா இருக்கிறபடினால 1 tablespoon வந்து தூள் போட போறேன். 1 tablespoon போட்டாதான் இதுக்கு கணக்காயிருப்பார்.
நீங்க உங்களுக்கு கூட வேணுமோ குறைய விருப்பமோ. சில பேர் வந்து தூளே போடாமல் உப்பு மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கிட்ட மாதிரி நல்லா வந்து இப்ப மிக்ஸ் பண்ணி விட பொருந்த பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட, நல்லா பொரிஞ்சு அப்படி வந்திருக்கிற ரெண்டு பேரங்கோ. இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு, நல்லா ஆற விட்டு நல்லா சூடு இல்லாம வந்ததுக்கு பிறகு ஒரு 3-4 hoursக்கு பிறகு வந்து நீங்க ஒரு பாட்டில போட்டு இதை வந்து காத்து போகாம மூடி வச்சுட்டு எப்ப வேணுமென்றாலும் உங்களோட டீ டைம்ல வந்து நீங்க இது சாப்பிடக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இதை மேக் பண்ணி வச்சுட்டு சாப்பிடக்கூடியதா. இந்த பாருங்க எப்படி ரெடியா வந்திருக்கிறேன். இப்ப வந்து கடலைப்பொரி வந்து ரெடி ஆயிட்டுது. இப்ப இது சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்க இன்னும் மாதிரி இன்னும் இல்லைன்னு வடிவு வந்திருக்கிறார். உங்களுக்கே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்காக நன்றி, மற்றவர்களும் பார்க்கறதுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் ரொம்பவும் பிடிக்க கடலை பொறி வந்து செய்ய போகிறேன். கொண்டல் கடலை பொறி வந்து அது வந்து ப்ரௌன் கலர் கடலை எடுத்திருக்கிறேன். அதை வந்து பாருங்க, இப்போ வந்து ஓவன் நைட் வந்து இதை வந்து ஊற விட்டுருக்கிறேன். நைட்லேயே ஊற போட்டுட்டு காலையில் தான் இதை செய்ய போகிறேன். கூட அவர்ஸ் வந்து இது வந்து நனைஞ்சிருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய வைக்க போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கழுவிட்டு 4-5 தடவை கழுவிட்டு தான் இதை வந்து ஊற விடணும். ஊற விட்டு இப்போ எடுத்துருக்குறேன் பாருங்க. இப்போ நல்ல வடிவாக வந்து பெரிய பெரிய பருப்பாக வந்திருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய விட போகிறேன். ஒரு 1/2 hour வந்து இதில் வந்து தண்ணி வடிய விட்டுட்டு அப்புறம் வந்து இதை வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு இந்த தண்ணியை வந்து இன்னமும் வந்து ஒத்தி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய கடலையாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இது ப்ரௌன் கடலை, ஜெலோ கலர் இல்லை. ப்ரௌனே வந்து இந்தளவு பெருசாக ஊறி வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய அவர்ஸ் வந்து ஊறப்போட்டபடியினால இது கட்டாயம் வந்து நீங்கள் நைட் போட்டால் தான் நல்லம். பகலில் போட்டு ஊற போடுறது காணாது, சரியான இறுக்கமான டால்ன்றபடியினால. இப்போ இந்த பேப்பரில் இந்த பேப்பர் டவலில் போட்டு இதை வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் ஒத்தி எடுப்போம். ஆனால் எண்ணெய்க்கில் போடும்போது வடித்து பறக்காமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே இப்போ வந்து காணக்கூடிய அளவுக்கு ஓயிலை விட்டுட்டு ஓயில் கொதிச்சேன் கடலையை போட்டு பொறிக்க போகிறேன். சட்டி வந்து ஏற்கனவே வந்து தாச்சி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தபடினால போட்ட உடனே அது வந்து ஓயில் விட்ட உடனே ஹீட் கொதிக்கிறார். இதுக்குள்ள ஓரளவு ஹீட் வந்தீங்கன்னா கடலையை போட்டு சரியா இருக்கும். இப்போ வந்து அரைவாசியை போட்டு முதல்ல பொறிச்சு எடுத்துட்டு பிறகு மிச்சத்தை வந்து பிறகு போடுவோம். எல்லாத்தையும் உண்டா ஒரு தடவையில் போடலாது. வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் ரொம்பவும் பிடிக்க கடலை பொறி வந்து செய்ய போகிறேன். கொண்டல் கடலை பொறி வந்து அது வந்து ப்ரௌன் கலர் கடலை எடுத்திருக்கிறேன். அதை வந்து பாருங்க, இப்போ வந்து ஓவன் நைட் வந்து இதை வந்து ஊற விட்டுருக்கிறேன். நைட்லேயே ஊற போட்டுட்டு காலையில் தான் இதை செய்ய போகிறேன்.
கூட அவர்ஸ் வந்து இது வந்து நனைஞ்சிருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய வைக்க போகிறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தான் இதை வந்து ஊற விடணும். ஊற விட்டு இப்போ எடுத்துருக்குறேன் பாருங்க. இப்போ நல்ல வடிவாக வந்து பெரிய பெரிய பருப்பாக வந்திருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய விட போகிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இதில் வந்து தண்ணி வடிய விட்டுட்டு அப்புறம் வந்து இதை வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு இந்த தண்ணியை வந்து இன்னமும் வந்து ஊற்றி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய கடலையாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இது ப்ரௌன் கடலை, ஜெலோ கலர் இல்லை. ப்ரௌனியை வந்து இந்தளவு பெருசாக ஊறி வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய அவர்ஸ் வந்து ஊறப்பட்டபடியினால இது கட்டாயம் வந்து நீங்கள் நைட் போட்டால் தான் நல்லம். பகலில் போட்டு ஊற போடுறது காணாது, சரியான இறுக்கமான டால்ண்டபடினால. இப்போ இந்த பேப்பரில் இந்த பேப்பர் டவலில் போட்டு இதை வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் ஒத்தி எடுப்போம். ஆனால் எண்ணெய்க்கில் போடும்போது வடித்து பறக்காமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ள இப்போ வந்து காணக்கூடிய அளவுக்கு ஓயிலை விட்டுட்டு ஓயில் கொதிச்சேண்டு கடலையை போட்டு பொறிக்க போகிறேன். சட்டி வந்து ஏற்கனவே வந்து தாச்சி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தபடினால போட்ட உடனே அது வந்து ஓயில் விட்ட உடனே ஹீட் கொதிக்கிறார். இதுக்குள்ள ஓரளவு ஹீட் வந்தீங்கன்னா கடலையை போட்டு சரியாக இருக்கும். இப்போ வந்து அரைவாசியை போட்டு முதல்ல பொறிச்சு எடுத்துட்டு பிறகு மிச்சத்தை வந்து பிறகு போடுவோம். எல்லாத்தையும் உண்டா ஒரு தடவையில் போடலாது. வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுமை இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் ரொம்பவும் பிடிக்க கடலை பொறி வந்து செய்ய போகிறேன். கொண்டல் கடலை பொறி வந்து அது வந்து ப்ரௌன் கலர் கடலை எடுத்துருக்கிறேன். அதை வந்து பாருங்கள் இப்போ வந்து ஓவன் நைட் வந்து இதை வந்து ஊற விட்டுருக்கிறேன். நைட்டில் ஊற போட்டுட்டு காலையில் தான் இதை செய்ய போகிறேன். கூட அவர்ஸ் வந்து இது வந்து நனைஞ்சிருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய வைக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தான் இதை வந்து ஊற விடணும். ஊற விட்டு இப்போ எடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ நல்ல வடிவாக வந்து பெரிய பெரிய பருப்பாக வந்திருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய விட போகிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இதில் வந்து தண்ணி வடிய விட்டுட்டு அப்புறம் வந்து இதை வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு இந்த தண்ணியை வந்து இன்னமும் வந்து ஊற்றி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய கடலையாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இது ப்ரௌன் கடலை, ஜெலோ கலர் இல்லை. ப்ரௌனியை வந்து இந்தளவு பெருசாக ஊறி வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய அவர்ஸ் வந்து ஊறப்பட்டபடியினால இது கட்டாயம் வந்து நீங்கள் நைட் போட்டால் தான் நல்லம். பகலில் போட்டு ஊற போடுறது காணாது, சரியான இறுக்கமான டால்ண்டபடினால. இப்போ இந்த பேப்பரில் இந்த பேப்பர் டவலில் போட்டு இதை வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் ஒத்தி எடுப்போம். ஆனால் எண்ணெய்க்கில் போடும்போது வடித்து பறக்காமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ள இப்போ வந்து காணக்கூடிய அளவுக்கு ஓயிலை விட்டுட்டு ஓயில் கொதிச்சேண்டு கடலையை போட்டு பொறிக்க போகிறேன். சட்டி வந்து ஏற்கனவே வந்து தாச்சி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தபடினால போட்ட உடனே அது வந்து ஓயில் விட்ட உடனே ஹீட் கொதிக்கிறார். இதுக்குள்ள ஓரளவு ஹீட் வந்தீங்கன்னா கடலையை போட்டு சரியாக இருக்கும். இப்போ வந்து அரைவாசியை போட்டு முதல்ல பொறிச்சு எடுத்துட்டு பிறகு மிச்சத்தை வந்து பிறகு போடுவோம். எல்லாத்தையும் உண்டா ஒரு தடவையில் போடலாது. வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுமை இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் ரொம்பவும் பிடிக்க கடலை பொறி வந்து செய்ய போகிறேன். கொண்டல் கடலை பொறி வந்து அது வந்து ப்ரௌன் கலர் கடலை எடுத்துருக்கிறேன். அதை வந்து பாருங்கள் இப்போ வந்து ஓவன் நைட் வந்து
இதை வந்து ஊற விட்டுருக்கிறேன். நைட்லேயே ஊற போட்டுட்டு காலையில் தான் இதை செய்ய போகிறேன். கூட அவர்ஸ் வந்து இது வந்து நனைஞ்சிருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய வைக்க போகிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தான் இதை வந்து ஊற விடணும். ஊற விட்டு இப்போ எடுத்துருக்குறேன் பாருங்க. இப்போ நல்ல வடிவாக வந்து பெரிய பெரிய பருப்பாக வந்திருக்கிறார். இப்போ இதை வந்து தண்ணி வடிய விட போகிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இதில் வந்து தண்ணி வடிய விட்டுட்டு அப்புறம் வந்து இதை வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு இந்த தண்ணியை வந்து இன்னமும் வந்து ஒத்தி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய கடலையாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இது ப்ரௌன் கடலை, ஜெல்லோ கலர் இல்லை. ப்ரௌனியை வந்து இந்தளவுக்கு பெருசாக ஊறி வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய அவர்ஸ் வந்து ஊறப்பட்டபடியினால் இது கட்டாயம் வந்து நீங்கள் நைட் போட்டால் தான் நல்லம். பகலில் போட்டு ஊற போடுறது காணாது, சரியான இறுக்கமான டால்ண்டபடியினால். இப்போ இந்த பேப்பரில் இந்த பேப்பர் டவலில் போட்டு இதை வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் ஒத்தி எடுப்போம். ஆனால் எண்ணெய்க்கில் போடும்போது வடித்து பறக்காமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே இப்போ வந்து காணக்கூடிய அளவுக்கு ஓயிலை விட்டுட்டு ஆயில் கொதிச்சேன் கடலையை போட்டு பொரிக்க போகிறேன். சட்டி வந்து ஏற்கனவே வந்து தாச்சி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தபடினால போட்ட உடனே அது வந்து ஆயில் விட்ட உடனே ஹீட் கொதிக்கிறார். இதுக்குள்ள ஓரளவு ஹீட் வந்தீங்கன்னா கடலையை போட்டு சரியாக இருக்கும். இப்போ வந்து அரைவாசியை போட்டு முதல்ல பொறிச்சு எடுத்துட்டு பிறகு மிச்சத்தை வந்து பிறகு போடுவோம். எல்லாத்தையும் உண்டா ஒரு தடவையில் போடலாது.